Hi students, this is exercise 2.11, question number 7. Simplify, what do you say? 1 divided by root of 3 minus root 8, minus 1 divided by root 8 minus root 7, plus 1 divided by root 7 minus root 6, minus 1 divided by root 6 minus root 5, plus 1 divided by root 5 minus 2, what do you say? This is how we simplify. இது ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ஈச் அண்ட் எவ்ரி டேர்மினுடைய டினாமினேட்டரை நம்ம ரேஷனல் ஃபங்க்ஷனாக கொண்டு வர போகிறோம், சரிங்களா? அது ரேஷனலாக கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டிவைட் பை 3 மைனஸ் ரூட் 8 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே இந்த 3 மைனஸ் ரூட் 8 அப்படின்றது எப்படி எழுதலான்னா, ரூட் 9 மைனஸ் ரூட் 8 எழுதுறேன். ஏன் நான் ரூட் 9 மைனஸ் ரூட் 8 எழுதுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அது இந்த ஒரு சப்பு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டாவே ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்தால் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக சொல்ல போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. 3 எப்படி எழுதலன்னா ரூட் 9. இப்போ கீழே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இர்ரேஷனல் நம்பராக இருக்குது. ஸோ இதை நான் ரேஷனலாக கன்வெர்ட் பண்ணணும்னா இதனுடைய கான்ஜுகேட்டெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதனுடைய கான்ஜுகேட் என்னென்னா, ரெண்டு நம்பருக்கு பிட்டி விளக்க சைனை மாற்றணும், அவ்வளோதான். ரூட் 9 ப்ளஸ் ரூட் 8 டிவைட் பை ரூட் 9 ப்ளஸ் ரூட் 8. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் எனக்கு 1 தான். ஸோ 1 இன்ட்டு ரூட் 9 ப்ளஸ் ரூட் 8 அப்படின்னு வரும்போது ரூட் 9 ப்ளஸ் ரூட் 8 அப்படியே வந்துடும். டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, இந்த ஃபார்முலாவில் வரும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ ரூட் 9 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா வெறும் 9 தான். ரூட் 8 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் 8 தான். அதனால் இங்கே என்ன ஆகிடும்னா 9 மைனஸ் 8. 9 மைனஸ் 8 எவ்வளவு? வேல்யூ 1. அதனால் ரூட் 9 ப்ளஸ் ரூட் 8. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் 9 மைனஸ் ரூட் 8ஆக இருந்ததுன்னா, 1 பை ரூட் 9 மைனஸ் ரூட் 8ஆக இருந்ததுன்னா நியூமரேட்டரில் எனக்கு என்ன வரும் பாருங்கள், அதே ரூட் 9 ரூட் 8 தான். ஆனால் இதில் வந்துருக்கு எனக்கு ப்ளஸில் வந்துருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போது 1 டிவைட் பை ரூட் 8 மைனஸ் ரூட் 7னா டைரெக்டாக என்ன சொல்லலாம், இது கன்சிகூட்டிவ் தான், பிக்கு தென் ஸ்மால். பாருங்கள் பிக்கு ஸ்மால் அப்படின்னு இருந்தால் ரூட் 8 ப்ளஸ் ரூட் 7. அதே போல் 1 டிவைட் பை ரூட் 7 மைனஸ் ரூட் 6 இருக்குது, இது எப்படி எழுதலாம், ரூட் 7 ப்ளஸ் ரூட் 6. அதுக்கடுத்தது 1 டிவைட் பை ரூட் 6 மைனஸ் ரூட் 5 இருந்தால் ரூட் 6 ப்ளஸ் ரூட் 5 அப்படி எழுதிக்கலாம். ஆனால் லாஸ்ட் டைம் பாருங்களேன், 1 டிவைட் பை ரூட் 5 மைனஸ் 2 இருக்குது, இந்த மைனஸ் 2 ஒன்றுமே இல்லைங்க, ரூட் 5 மைனஸ் 7 எழுதிக்கலாம், ரூட் 4 எழுதிக்கலாம். இப்போ இது பிக் நம்பர், இதெல்லாம் சே ஸ்மால் நம்பராக மாறிடுச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 5 ப்ளஸ் ரூட் 4. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன ஆகும் பாருங்கள், தேர் ஃபோர் 1 டிவைட் பை 3 மைனஸ் ரூட் 8, 1 டிவைட் பை ரூட் 8 மைனஸ் ரூட் 7, ப்ளஸ் 1 டிவைட் பை ரூட் 7 மைனஸ் ரூட் 6, மைனஸ் 1 டிவைட் பை ரூட் 6 மைனஸ் ரூட் 5, ப்ளஸ் 1 டிவைட் பை ரூட் 5 மைனஸ் 2, விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் 9 ப்ளஸ் ரூட் 8. செகண்ட் வேல்யூ போடும்போது மைனஸ் இருக்கிறனால நீங்கள் ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. செகண்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் 8 ப்ளஸ் ரூட் 7, அதுக்கடுத்தது ப்ளஸ் இங்கே ரூட் 7 ப்ளஸ் ரூட் 6, ரூட் 7 ப்ளஸ் ரூட் 6. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது, சரிங்களா? இதனுடைய வேல்யூ என்னென்னா ப்ளஸில் வரணும், மைனஸ் ஆஃப் ரூட் 6 ப்ளஸ் ரூட் 5. அண்ட் ஃபைனலி த லாஸ்ட் ஒன் 1 டிவைட் பை ரூட் 5 மைனஸ் 2 அப்படின்னு சொன்னால் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 4. அப்போ இங்கே ரூட் 5 ப்ளஸ் ரூட் 4 ப்ளஸில் இருக்குது, சரிங்களா? ரைட். இப்போது இங்கே ரூட் 9 ப்ளஸ் ரூட் 4 மட்டும்தாங்க வரும், வேறு எதுவும் வராது. எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ப்ளஸ் ரூட் 8 இருக்குது, இங்கே இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ரூட் 8 கேன்சல் ஆகிடும். சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ரூட் 9 ப்ளஸ் ரூட் 8 மைனஸ் ரூட் 8 மைனஸ் ரூட் 7 ப்ளஸ் ரூட் 7 ப்ளஸ் ரூட் 6 மைனஸ் ரூட் 6 மைனஸ் ரூட் 5. என்ன மைனஸ் உள்ளே கொண்டு போகிறீங்க, இது ப்ளஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 4. இப்போ ப்ளஸ் ரூட் 8ம் மைனஸ் ரூட் 8 கேன்சல், மைனஸ் ரூட் 7ம் ப்ளஸ் ரூட் 7 கேன்சல், ப்ளஸ் ரூட் 6ம் மைனஸ் ரூட் 6ம் கேன்சல், மைனஸ் ரூட் 5ம் ப்ளஸ் ரூட் 5ம் கேன்சல். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் அடுத்த லாஸ்ட் டேர்ம் மட்டும் வரேங்க. இப்போ ரூட் 9 ப்ளஸ் ரூட் 4 அப்படின்னு சொன்னால் ரூட் 9க்கு என்ன வேல்யூனா 3, ரூட் 4க்கு வேல்யூ எடுத்திங்கன்னா 2. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 3 ப்ளஸ் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிடைக்கும், சரிங்களா? தேங்க்யூ.